ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் அவர்கள் எழுதிய அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த பாடலை எழுதினவது எழுதினது வந்து ராஜ மார்த்தாண்டம் அவர்கள் நிலமடந்தை இயற்கை சூட் நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்கள் மரங்கள் நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள் அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடைக்கின்றன கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம் அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம் ஊரின் வடக்கோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது ஐம்பதை தாண்டி இன்றும் அப்படியே தான் ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது ஐம்பதை தாண்டி இன்றும் அப்படியே தான் தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்படியே அப்பா சொல்ல கேட்டிருக்கின்றேன் தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும் பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும் பளபளக்கும் பச்சை இலைகளுடைய கருநில கோழி குண்டுகளாய் பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும் போதே நாவில் நீர் ஊறும் பளபழக்கும் பச்சை இலைகளுடைய கருநில கோழி குண்டுகளாய் நாவற் பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும் போதே நீருறும் காக்கை காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்று உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்று உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பொறுக்கும் தங்கச்சிகள் வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பொறுக்கும் தங்கச்சிகள் இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்திண்ணி வவ்வால் கூட்டம் இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம் தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ் அப்பா வரும் வரை தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் நேற்றிரவு பெய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பெய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விடிந்து விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல ராஜ அவர்கள் பாடினதுதான் இந்த பாடல் சொல்லும் பொருளும் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல் நூல்வெளி ராஜ கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர் ராஜ மார்த்தாண்டன் கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் என திறன்கள் பெற்றவர் கொல்லிப்பாவை என்னும் சிச்சிதழை நடத்தியவர் கொல்லிப்பாவை என்னும் சிச்சிதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜ மார்த்தாண்டம் அவர்கள் ராஜ மார்த்தாண்டம் அவர்கள் நடத்திய சிச்சிதல் கொல்லிப்பாவை ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றவர் இராஜ மார்த்தாண்டம் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ மார்த்தாண்டம் கவிதைகள் என்னும் நூலுக்காக சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கி உள்ளார் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கி உள்ளார் இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது பின்வரும் புது கவிதைகளை படித்து சுவைக்க கொப்புகள் விளக்கி கொத்து கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள் கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்ற இந்த இரண்டு புது கவிதைகளையும் படி சொன்னது வந்து கலா அவர்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நாவர் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழி குண்டு நாவர் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழி சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை சுடப்பட்ட பழங்கள் பேரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்று இரவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ்